Redmi A2 series வெறும் 5999 முதல் தொடங்குகிறது. me.com, amazon.in, me retail கடைகளில் கிடைக்கும். இது ஒரு குறுகிய கால ஆஃபர். நக்கீரன் ஸ்டுடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிகரன். சோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதலிசம் படத்தோட ஹீரோ, அப்புறம் தயாரிப்பாளர், அப்புறம் கதையாசிரியர் ஆன சந்தோஷ் நம்பிராஜன் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இன்னொரு விஷயம், முதல் கேள்வி அதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்லாம் சந்தி, இப்போ சிங்காவுட் வந்து அடுத்தடுத்து நிறைய படைப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்படி இருக்கு அது? அது இங்கே ஒரு கோலிவுட், அங்கே ஒரு சிங்காவுட் அப்படிங்கும் போது முதல்ல வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் கூட இருந்தவங்க வந்து சரஸ்னு ஒருத்தங்க இருந்தாங்க. நாங்களும் அவங்களும் சேர்ந்து தான் இந்த படங்கள் தயாரித்தது. சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா சில படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது சிங்கப்பூர், மலேசியா இதுக்குள்ளே தான் இருந்தது. இந்தியாவுக்குள்ளே இன்னும் வரல அவ்வளோவா. அங்கே நல்ல லோக்கல் டேலண்ட்ஸ்லாம் நல்லா இருக்காங்க. பாட்டு பாடுறவங்க, பாட்டு எழுதுறவங்க, மியூசிக் போடுறவங்க, அவங்களும் கொஞ்சம் ரீச் ஆகிருக்காங்க. ஆ, ரீச் ஆகிருக்காங்க. ஆனால் என்னென்னா பெரிய அளவில் இங்கே அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. ஓகே. அப்படிங்கனால என்ன, சரி நம்ம இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று உருவாக்கணும். நான் கொஞ்சம் நாளாக அங்கே வாழ்கிற ஒரு சூழ்நிலை உருவானோன்னே சிங்கப்பூரில் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, ஆனால் தனித்தனியாக இருக்கும்போது சரி எல்லாம் சேர்ந்து ஒன்று உருவாக்கிட்டு இங்கே ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு தான் இந்த படம் ஆரம்பிச்சது. அப்போ என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, அப்போ சரி கோடம்பாக்கம்னா ஹாலிவுட்டு, பாம்பேனா பாலிவுட்டுங்கிற மாதிரி நம்ம சரி சிங்கப்பூர்னோன்னா சிங்காவுட் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும். இப்போ அங்கே உள்ள தமிழர்கள் மத்தியில் படைப்புகளுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது? இங்கே உள்ள படைப்புகளுக்கு எப்போதுமே அங்கே வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். அங்கே உருவாக்கப்படுற படைப்புகளுக்கு என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்குது? இல்லை, இங்கே எப்போவுமே என்னென்னா, இப்போ புலம்பெயர் தமிழர்கள் எல்லாருமே படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜிட்டலோட மிகப்பெரிய பலம் என்னென்னா, முன்னாடி ஃபிலிம்ங்கும்போது பெரிய பட்ஜெட்டு பண்ண முடியல. இப்போ இலங்கையில் படம் எடுக்கிறாங்க, யூரோப்பில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எடுக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த மாதிரி எடுக்கிறாங்க. என்னென்னா, லோக்கலில் இருக்கும்போது லோக்கலில் அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. இருந்தாலும் வந்து என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டு படங்கள் தான் உலகம் முழுக்க இருக்க தமிழர்களுக்கான ஒரு கனெக்டிவிட்டி, ப்ளஸ் இதை தான் ஒரு பெரிய பட்ஜெட்டும் இருக்கும், பெரிய கொண்டாட்டமும் இருக்கும். லோக்கல் சப்போர்ட் பண்ணுறாங்க. மேபி ஃப்யூச்சரில் வந்து இன்னும் பெரிய லெவலில் வரலாம். இந்த ஓடிடி வந்ததுனால என்னென்னா, இப்போ ஒரு சிங்கப்பூரில் எடுத்த படத்தை இந்தியாவிலையும் பார்க்க முடியும், நீங்கள் அமெரிக்காலையும் பார்க்க முடியும். முன்னாடி அப்படி கிடையாது. சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு மலேசியா படங்கள்லாம் எல்லாமே அந்த உள்ளூர்க்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும். அதிகபட்சம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தேசிய தொலைக்காட்சியில் மட்டும்தான் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஓடிடி வரையினால இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் உள்ளே வருவாங்க. ஓகே. இப்போ இந்த படம் காதலிசம் அப்படின்னு இந்த டைட்டில் வச்சதுக்கான காரணம் என்ன? ஏன்னா நிறைய சித்தாந்தங்களுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. காதலுக்கு இசம்னு சேர்த்து காதலிசம்னு வச்சுருக்கீங்களே. ஆக்சுவலாக காதல் சம்மந்தப்பட்ட ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு படம். ஓகே. டூலெட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணணும். சரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது சிங்கப்பூர்லேயே பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி லவ்வை பற்றி ஒன்று பண்ணும்போது, லவ்வில் நிறைய லவ் சொல்லியாச்சு, இருந்தாலும் சொல்கிறதுக்கு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஸோ லிவிங் டுகெதர் கான்செப்ட் எடுத்தோம்னா இதுக்கு என்னென்ன பிளான் பண்ணியிருந்தோம், ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு வச்சுருந்தோம், யூ ஒன்லி லிவ் ஒன்ஸுங்கிற மாதிரி. ஸோ அது நிறைய பேருக்கு அது சரியாக ஆப்ட் ஆகலை. ப்ளஸ் காதல் என்னமும் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம், அது வந்து ஒரு முற்றுப்பிராதமாக இருந்துச்சு. சரி காதலிசம்னு சொல்லிட்டு எங்களோட எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் சம்பத்குமார் சார் வந்து சொன்னார், காதலிசம் எப்படி இருக்கணும்னு. ஆ, நல்லா இருந்துச்சு. அப்போ காதலிசம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆப்டாக இருந்துச்சு, கேட்சியாக இருந்துச்சு. கேட்சியாக இருந்துச்சு. ஏன்னா காதல்னு நீங்கள் டைட்டில் வச்சிங்கனாலே யூத்து பாத்திரம், அதில் காதலிசம்ங்கிறது ரொம்ப கவனிங்க கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கதைக்களம் பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர் பற்றி தான் இருக்குது. இங்கே உள்ள புரிதலுக்கும் சிங்கப்பூரில் உள்ள புரிதலுக்கும் வேறு தான். நீங்கள் இந்த லிவிங் டுகெதர் பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் கம் டு த கன்க்ளூஷனே கல்யாணம் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை தான். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த லிவிங் டுகெதர் கல்ச்சரை எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்தீங்க? இல்லை, இப்போ நமக்கு சிங்கப்பூர், இப்போ மலேசியா மாதிரி எல்லா நாடுகளும் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அது மாடர்னிட்டி ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். மற்றபடி தமிழர்களுக்குள்ள மைண்டில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் தான் இருக்கும். ஓகே. அங்கேயுமே வந்து லிவிங் டுகெதர்ங்கிறது ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இதுதான் பிரச்சனை தான். ஆமாம், ஏன்னா அது ஒரு இது எப்போ எண்டு அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு இப்போ நம்ம ஜென்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா டேட்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று ஓப்பனாக சொல்ல போனால் வித்தவுட் செக்ஸ் எல்லாமே நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அங்கே இன்னும் கொஞ்சம் லிபரலாக இருக்கும்போது ஒருத்தர் புரிஞ்சுருக்கான டைம் இருக்குது, வெளியே போகலாம், ஒரு பேரண்ட்ஸு ஒரு பாய் ஃப்ரெண்டையோ கேர்ள் ஃப்ரெண்டையோ வீட்டுக்கே கூப்பிட்டு வரலாம், ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு வரலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது அந்த மாதிரியான ஒரு இதாக இருக்குது. ஸோ அதில் பண்ணும்போது என்னென்னா, அங்கே உள்ள மைண்டும் ட்ரெடிஷ்னல் தான். அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே செவ்வாய் வழியில் விளக்கு போடுறது, ஒரு கல்யாணம்னா உடனே புடவை கட்டிட்டு வர்றது, அங்கே அந்த இதெல்லாம் இல்லை. எல்லார் மைண்டுக்குள்ளேயும் அந்த ஒரு கல்ச்சரை பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில், மற்றபடி வந்து சினிமா, இது ரெண்டு தான் இதாக இருக்கும். ஸோ அங்கேயுமே அது ஒரு பிரச்சனை தான். லிவிங் டுகெதர்ங்கும்போது இது வெறும் தமிழர் கலாச்சாரத்துக்குன்னு சொல்லலை, உலகம் முழுக்க லிவிங் டுகெதரில் வந்து இது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயமா இருக்கு. இதை இதை பார்க்கும்போது ஒரு ஒரு ஸ்டோரி ரைட்டராக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில்
உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கா? என்ன மாதிரியான பிரச்சனைகள் இது இருக்கு? இல்லை லிவிங் டூதரில் உங்களுக்கு என்னென்ன ஒரு கட்டத்து மேலே வந்து எப்போவுமே ஒரு குடும்பம் வந்து எங்கே நீங்கள் வந்து தொடர்ந்து இயங்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை உருவாகுதோ இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கும்போது தான் பாண்டிங் ஆகிடும். நீங்கள் இப்போ நிறைய டைவர்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணமும் குழந்தைகள் தான். சரி, இந்த குழந்தையை நம்ம டெய்லி பார்க்கணும், குழந்தையோட இருக்கணும் போது கூட டைவர்ஸை வந்து லாக் பண்ணிடுவோம், இல்லை விட்டு கொடுக்க போவோம். சரி, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பண்ணுவோம், பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக போகும்போது அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பங்கிறது ஒரு சிறைன்னு கூட சொல்லலாம். நம்ம பிடிக்கல இருந்தாலும் அந்த பிடிக்காத பொண்ணோட வாழணும், பிடிக்காத ஆணோட வாழணும், அவன் குடிக்கிறான் இல்லை தப்பான சதாசம் வச்சிருக்கானா கூட, இல்லை குழந்தைகளுக்கான ஃபைனான்ஷியல் சேஃப்டி, இல்லை குழந்தைகளுக்கு ஒரு அப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெண் அதையும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லை பிடிக்காத பொண்ணுகிட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியான கூட இருக்குது. லிவிங் டூதரில் பார்த்தீங்கன்னா பிடிக்கலையா உடனே போகலாம் அப்படிங்கிறாங்க. அது வந்து நீங்கள் ஒரு குழந்தை உருவாகாத வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. அப்படி நீங்கள் எத்தனை பேரோட ஜோடி சேர்ந்துட்டே இருக்க முடியும்? இந்த படத்தில் நீங்களே நடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கான ரீசன் என்ன? ஏன்னா உங்களோட முறுக்கு மீசையும் ஒரு இந்த தாடியும் தான் உங்களோட மெயின் அடையாளமாக இருக்குது. பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது மீசை எடுக்கணும், நம்மளை கொஞ்சம் எங்கே காமிக்கணும் அப்படிங்கும்போது ஃபேமிலியும் அங்கே இருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்ஃபோட ரியாக்ஷன் என்னவாக இருந்துச்சு? இல்லை, நம்ம என்னென்னா ஒய்ஃப் சப்போர்ட் வந்து பெரிய ப்ளஸ். ஓகே, அதாவது அவங்க சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. அதான் வந்து இன்னும் நான் என்ன சொல்லணும்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சவாலில் நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும், மீடியாக்குள்ளே இருக்கணும்னா கூட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா மந்த்லி ஒரு இன்கம் ப்ளஸ் அதுக்கான கமிட்மெண்ட்ஸ்ன்னு இருக்கும்போது ஃபேமிலியோட சப்போர்ட் வேணும். இது நானே நடிக்கணுங்கிறது வந்து என்னென்னா, இந்த கதைக்கு வந்து இன்னொரு ஆளை பிடிச்சி நம்ம சொல்லி கொடுத்து அதை நடிக்க வைக்கிறதுங்கிறது இன்னொரு பெரிய ஒரு சவால். ஏன்னா நான் தான் எழுதுறேன், ஸோ எனக்கு எழுதும் போதே தெரிஞ்சிடும் இந்த ரியாக்ஷன் கொடுக்கணும், இங்கே கேமரா வைக்கணுங்கிற வரைக்கும் எனக்கு ஒரு ஐடியாஸ் வந்துடும் என்னன்ட்டு. ஓகே, ஸோ அதனால் நானே நடிக்கிறதுக்காக தான் பண்ணது. ஒரு சில இடங்களில் வந்து காட்சியில் என்ன நான் பார்த்தேன்னா, ஏன் வந்து புகைப்படங்கள் மட்டுமே பேசி வாய்ஸ் ஓவர் போயிட்டுருக்கு, ஏன் ஆர்டிஸ்ட் அவ்வளோவா ஏன் ரிவீல் பண்ணுறதுக்கு ஏன் அந்த சுச்சுவேஷன் அமையலையா அவளுங்கா? இல்லை அமையல, கொஞ்சம் புதுசாக பண்ணலான்னு பார்த்தோம் வந்து. என்னென்னா எங்களுக்கு, நாங்கள் இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது செகண்ட் வேவ் கொரோனா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு இல்லை, ஷார்ட் வச்சிருந்தாலே யாராவது மாஸ்க் போட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் டைட் க்ளோஸ் வச்சு பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு எக்ஸ்டீரியராக இருந்தால். அப்படி இல்லைன்னா என்னென்னா, சில ஷார்ட்லாம் என்னென்னா மாண்டேஜஸ் எடுத்துகிட்டு நாங்கள் டப்பிங்கில் உட்காந்துட்டு அதை டைலாக் ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கான ஒரு இதுதான் வச்சு. ஓகே, அது ஏன்னா அது ஆசை ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஏன் இந்த இடத்துல இவ்வளோ ஒரு எம்டினஸ், ஏன்னா ஆர்டிஸ்ட்டை பார்க்க தான் அந்த இடத்துல விரும்பும், அவங்களோட ரியாக்ஷனை பார்க்க தான் விரும்பும். அதனால தான் இந்த கேள்வியை நான் முன் வச்சேன். நீங்கள் பாலா சார் கூட நிறைய பயணம் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன தான் ஆச்சு பாலா சாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது. ஏன்னா சூர்யாங்கிற ஒரு ஆளுமை தமிழ் சினிமாவுக்கு எப்போ பெரிய அளவுக்கு தெரியப்பட்டார் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸுன்னெலாம் சொல்லலாம், ஆனால் பிதாமகனும் நந்தாவும் அவரோட கெரியரில் மிகப்பெரிய ஒரு பேக் போன்னு சொல்லலாம் அந்த படங்கள். அப்படி இருந்த சூர்யா அவர்களே வணங்கான்லேருந்து ஒதுங்க காரணம் என்னவா இருக்கு? இல்லை, நீங்கள் ரொம்ப நல்ல கேள்வி. இது என்னென்னா, பாலா சார் வந்து என்னென்னா ஒன்றுமே இல்லாதால தான் உருவாக்குவார். அப்படிங்கும்போது ஒன்றுமே இல்லாதப்போ ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ட்டான ஒரு ஆளை எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் அவரோட படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஷைனை வாங்க. இப்போ நான் பரதேசி மேக்கிங் ஃபுல்லாக நான் கூட இருந்தேன், கிட்டத்தட்ட அவரோட ஒரு 100 நாள் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது என்ன, எங்கள் அப்பா நடித்ததும் நான் பார்த்துருக்கேன். நான் கடவுளில் எங்கள் அப்பாவுக்குலாம் நடிக்க தெரியாது, கவிஞர் விக்ரமாதித்தன் நடிக்க தெரியாத ஆளை கூட அவர் நல்ல நடிகனாக அந்த சமயம் கூட சொன்னாங்க, அப்பாவை அடிக்கும் போது அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அந்த அதை குச்சி வச்சு சார் இது பண்ணுவாங்கல்ல. ஆமாம், அதெல்லாம் எப்படி அப்பா? இல்லை இல்லை, அது அப்பாவெல்லாம் அடிக்கல. அது வந்து சில சில ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி அடிக்கணும்னு அடிச்சு காமிச்சாரு, அது வந்து டம்மிஸ்டிக் தான், ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் கிடையாது, ஒரிஜினல் அந்த மாதிரி அடிச்சா வலுவா விழுவோம், எலும்பு கூட உடையது வாய்ப்பு இருக்குது. அதில் என்னென்னா, அவர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதர்வா ஆகட்டும், ஆர்யா, விஷால் இந்த மாதிரி, சூர்யா சார், விக்ரம் சார் மாதிரி கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றுமே இல்லாமல் ஒரு தோல்வியில் இருக்க ஒரு நடிகனை கூப்பிட்டு அவனோட அதிர்ஷ்டத்தையே நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிற்பத்தை உருவாக்குற மாதிரி அவர் செதுக்குவார். ஆனால் அவர் ஸ்டார் வந்து செட் ஆகார். சூர்யா சார் வந்து அப்போ வந்து ஒரு இன்னசென்ஸில் இருந்துச்சு, அப்போ அவர் வந்து ஒரு அப்கமிங் ஸ்டார். இப்போ வந்து அவர் அவருக்குன்னு ஒரு வாரண்டி இருக்குது. இன்னொன்று, குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அந்த படத்தை முடிக்கணுங்கிற கமிட்மெண்ட் ரெண்டு பேருக்குமே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது ஸ்டாரோட மெர்ஜாங்க, ஏன்னா ரெண்டு பேருமே ஸ்டாராக இருந்தாங்க வேலைக்காது. ஓகே, அதான் விஷயம். பாலா சாரோட ரைட்டிங் பற்றி சொல்லுங்கள், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் மாற்றுவார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்களும் அந்த ரைட்டிங்கெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கல்ல, எப்படி இருக்கும் அந்த நடித்து காமிக்கிறதா இருக்கட்டும், அந்த அந்த தோரணை பேசி காமிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆக்டரை அப்படியே அவரே மாறிடுவார்ல, அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ ஒரு சீன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பரதேசி படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஜேடி ஜெரி வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறதுக்கு வருவார், அதர்வா வந்து எல்லாத்தையும் போவார். அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 21 ஆர்டிஸ்ட்டுக்கு டைலாக் இருக்கும். அதர்வா வேதிகா, அதர்வா பாட்டி, ஜேடி ஜெரி,
கூதலுக்கு கம்பளி கிடைக்கும், உங்களுக்கு சரக்கு கிடைக்கும், இதெல்லாமே சொல்லக்கூடிய 21 பேருக்கு டைலாக் இருக்கும். அந்த 21 பேருக்கும் 21 வேரியேஷன்ல இவர் நடிச்சு காட்டினார். ஏ அப்பா, அவர் பாலா சார் வந்து ஒரு நல்ல நடிகன், அவர் மாதமான நடிகன். செதுக்குவார், நீங்க சொன்ன மாதிரி எங்க பார்க்கணும், எப்ப கன்சியூம் பண்ணணும், எப்ப எச்சி முழுங்கணுங்கிற மாதிரியான ஒரு அருமையான ஒரு விஷயம் பண்ணுவாரு. அவரோட பலம்ங்கிறது வந்து க்ளோஸ் அப் ஷாட் ஆக்டிங், இதுதான் மிகப்பெரிய பலம். ரைட்டிங் வந்து நீங்க என்னன்னா, அவர் கோர்வையா ஒரு ஐடியாவோட தான் உள்ள போவார். அவர் அவர்லாம் என்ன பண்ணோம்னா, ஐடியாவோட போய் அந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணலாம், வேற எப்படி காட்டலாம், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த விஷயங்கள் தான் அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ரைட்டிங்கை விட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அவர் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆக்டர் மாதிரி எப்படி வந்து ஒரு ஒரு நடிகனுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவனை வெளியே கொண்டு வரதுக்கான வேலைகள்லாம் அவர் பண்ணிகிட்டே இருப்பார். உங்கள் முகத்தை பார்த்து ஏதாச்சும் சொல்லியிருக்காரா நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி? ஏன்னா நீங்கள் நடிக்க இப்போ வந்துட்டீங்க, முன்னாடி அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை அப்போ அவர் நடிக்கிறது மாதிரிலாம் ஒன்றும் ஐடியா சொல்லல. நம்ம சும்மா மேக்கிங் பண்ணுவோம், பக்கத்தில் இருப்போம், என்னடா என்ன பண்ண சாப்பிட்டியா, அவ்வளோதான் கேட்பார். ரொம்ப அவர் நிறைய பேச மாட்டார் யார்ட்டு. அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் டீம் இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் அவர் மனம் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு ஆள். மற்றபடி எவ்வளோ ஜாலியான பர்சன், ஏன்னா இவ்வளோ சீரியஸாக எல்லாரும் சொல்கிறாங்க, அவரோட ஜாலியான முகத்தை பார்த்துருக்கீங்களா? அவர் பயங்கர ஜாலியாக இருப்பார். அவருக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடி பண்ணிட்டுருப்பார். நீங்கள் வந்து ரொம்ப மென்மையான ஆள் அவர். நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஒரு கஷ்டத்தை பார்த்து அழுதுருவார், அதெல்லாம் வெளியே தெரியல. அவருக்கு கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை வந்து அவராக தான் உருவாக்கிட்டார். நான் வந்து ஒரு ரகடான ஆள், நான் ஒரு கோவக்காரன் அப்படிங்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ காமெடி, அவ்வளோ மென்மையான ஆள் வந்து. ஓகே, அவருக்கு ஏதாவது ஒரு சோகத்தெல்லாம் பார்த்தாருனா அழுதுருவார். நானே பார்த்துருக்கேன் அவர் அழுதலாம். ஓ, எந்த சீக்வன்ஸு எதை பார்த்து? கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு அழுதுட்டார். ஓ, அந்த நியாயமாரன் கத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அகேலா கிரைன் போட்டு அப்படி சுற்றி வரும்போது நான் மேக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம். அது ஒரு ஏன்னா அன்றைக்கி மூணார் மலை, அது லைட் இறங்கிட்டே இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்த நீங்கள் அகேலா கிரைனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயம். அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஹேண்டில் பண்ணி டிஸ்மேண்டில் பண்ணி பண்ணணும்னாலே ஒரு நாள் ஆகும். அதை எடுத்து சுற்றி வந்து வர ஷார்ட்டை வந்துட்டு இவர் ஷார்ட்ல பார்த்துட்டு இவர் அழுதுட்டுருக்காரு. அதை நான் வந்து மேக்கிங் எடுத்தோன்னே எடுக்காதுன்ட்டு. ஸோ அது மாதிரி அது ரொம்ப ரேரு. நான் அந்த மாதிரி சில டைரக்டர்ஸ் பார்த்துருக்கேன், அவங்க எடுக்கும் போதே அழுவாங்க. ஓகே, இந்த கதை எழுதும் போது ஏன் நம்ம லவ் பண்ணணும் அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம், வேற ஏதாச்சும் ஒரு கதை பண்ணலாம், நம்ம மண் சார்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் இருந்துச்சா? ஏன்னா நிறைய கதைகள் நம்மளை சுற்றி தான் இருக்குது. இப்போ தான் ரைட்டர்ஸ்க்கான அங்கீகாரமே இந்த தமிழ் சினிமா கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், வெற்றிமாறன் அவர்களால் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு புத்தகம், உங்கள் அப்பா எழுதின புத்தகங்கள் கூட நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வந்துச்சா? இல்லை, நீங்கள் மண் சார்ந்த கதைகள் வந்து இன்னும் பாரதிராஜ சார்லேயே ஆரம்பிச்சிட்டோம். நம்ம முதல்ல அவர் தான் ஸ்டுடியோலேருந்து வெளியே போகணும். ஆமாம் ஆமாம், நம்ம வந்து பாரதிராஜ ஆர் சுந்தரராஜன் சார்னு நீங்கள் சொல்லலாம். அவரோட கோயம்புத்தூர் கதைகள், உங்களுக்கு பாக்யராஜ் சாரோட பார்த்தீங்கன்னா சின்னதாக அவங்களோ ஒரு அந்த கோயம்புத்தூர் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதோட தொடர்ச்சி தான் இப்போ இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறது. இன்னொன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண் சார்ந்து நம்ம இப்போ அஸ் அ ஆக்டராக நான் என்ன வந்து நான் தக்க வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு ப்ரொடியூசரை வச்சுட்டு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. சப்போஸ் விழுந்துச்சுன்னா ரெண்டு பேருமே விழுந்துருவோம். அப்படிங்கும்போது எனக்கு மைண்டில் வந்து சினிமா பேஸ்டு ஒரு கதை வச்சுருந்தேன். எனக்கு கரைந்த நலல்கள் அசோகமித்ரன் சாரோட நாவல் படித்தோன்னே, ஏன்னா நான் டே டு டே ஃபேஸ் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி அது. ஆமாம், அது ஒரு ஜிக்னா மாதிரி இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பேக் சைடை வந்து நான் காட்டணும்னு சொல்லி ஒரு கதை ஒன்று வச்சுருந்தேன், ஒரு கதை திருட்டை பற்றி என்னன்ட்டு. ஆனால் அது வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகாது, அது எனக்கே தெரியும். ஆனால் நல்ல பேர் வரும், அதை நான் இன்னொரு ப்ரொடியூசர் வச்சு நான் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணணும். வந்து ஒரு மினிமம் மார்க்கெட்டு நமக்கு வந்து ஒரு 1 crore 2 crore போட்டால் நம்ம ஒரு ஓடிடி எஃப்எம்எஸ் பிஸ்னஸ்ஸு எடுத்துட முடியும் போது தான் நம்ம இது பண்ணணும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் தேட்டருக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தேட்டருக்கு வரும்போது மண் சார்ந்து பண்ணலாம். மண் சார்ந்தமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் நீங்கள். ஓகே, இப்போ புறா எப்படி சொல்கிறது, சோழர்கள் பாண்டியர்கள் அந்த கதைக்களத்தை எடுத்து எல்லாரும் பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு யாத்திசை, பொன்னியின் செல்வன்லாம் சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது அந்த சைடும் வந்திருக்காங்க சோழர்கள், அதை பற்றின ஐடியா ஏதாச்சும் இருக்கா? இல்லை, அங்கே சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து இன்னும் அதோட தாக்கம் இருக்குது. தாக்கம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலித்தீவில் தமிழ் பெயர்கள் இருக்கிறதுக்கு காரணம் வந்து சோழர்களுடைய ஆட்சி இதில் தான் இருந்துருக்கு. அது வந்து இப்போ அந்த யாத்திசை பார்த்தோம்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நாமளும் பண்ணலாம், ஏன்னா இப்போ பொன்னியின் செல்வன் ஈஸியாக யாராலும் பண்ணலாம். அவ்வளோ ஸ்டார் காஸ்ட்டு, ஒரு பிரம்மாண்டத்தை யாருனாலும் கட்டி அமைக்கலாம் போது யாத்திசை அவங்களுக்கு கொடுத்த பட்ஜெட்டில் ஒரு சிஜியில் பண்ணுறதுக்கு இது பண்ணாங்க. அது ஸ்கிரிப்ட் சைட் மட்டும் கொஞ்சம் சரியாக அமையாமல் போயிடுச்சு அவங்க. ஏன்னா அந்த தமிழும் நிறைய பேருக்கு புரியுது, சவாலாக இருந்துச்சு. அது நீங்கள் கமர்ஷியலாக பண்ணும்போது அது பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது, அது எக்ஸ்பெரிமெண்ட்டாக மாறிடும். அதில் அதை நீங்கள் 5 crore எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. ஆமாம், மேபி அவங்களுக்கு சாதாரண தமிழில் பேசியிருந்தாங்கன்னா நடந்து அது டைரக்டோடது, அது நம்ம கருத்து சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னென்னா இங்கே ஒரு சினிமா பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு பணத்தை போட்டு அந்த படத்துலேருந்து லாபம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரொடியூசர் எடுத்து படம் பண்ண மாட்டேன்.
அந்த டைரக்டர் படம் கிடைச்சிடும். ப்ரொடியூசர் எடுத்த படம் இல்லைன்னா அதுக்கு அடுத்து ஒரு 5-10 டைரக்டர் வர முடியாது அதுலேருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணலன்னா தென்கிழக்கு ஆசியாலாம் நீ பண்ண முடியும். அதுக்கான கதைகள் இருக்கு, அவ்வளோ மித் இருக்கு நம்ம சோழர்களை பற்றியும் பாண்டியர்களை பற்றியும். என்ன மாதிரியான விஷயங்கள் மித்துன்னு சொல்றீங்க? ஒரு மித்து இப்போ இல்லை கெட்டாரத்தை போய் அடிச்சாங்கன்னு இல்லை. கெட்டாரங்கிறது வந்து கிட்டத்தட்ட இப்போ நீங்க கப்பலில் போனீங்களே ஒரு வாரம் ஆகும். ஆமா, நீங்க வந்து மலேசியால இருக்கக்கூடிய கெடாங்கிற இடம் இன்னும் இருக்கு, அங்க சோழர்கள் கட்டிய இடங்களா இன்னும் சொல்றாங்க. அதான் கெடாரம் கொண்டான் கெடாராங்க, இன்னும் கெடான் இருக்கு. நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க எப்படி வந்து ஒரு கப்பல்ல கிட்டத்தட்ட இவங்க யானையெல்லாம் கூட்டு போனதான்னு சொல்றாங்க. இப்ப யானையை கூட்டு போனாங்கன்னா தண்ணி என்ன பண்ணுவாங்க? அப்ப கடல் தண்ணியை வந்து குடி தண்ணி தான் இவங்க மாத்திருக்கதா ஒரு மித்து இது, எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. இப்ப ஆமை வழி காட்டியதா சொல்றாங்க. இவ்வளவு பேர் போய் அங்க ஒரு இறங்கினாங்கன்னா நினைச்சு பாருங்க நீங்க, அவரு ஒரு 1000 பேர் ஒரு கப்பலில் போய் இறங்குறாங்கன்னா அது இன்னைக்கு சிசியில் பண்ணலாம். ஆனால் விஷுவலாக நினச்சி பாருங்க, ஒரு 1000 பேர் ஒரு யானையோட உள்ளே வர்றாங்கன்னா கப்பலில் இருந்து ஒரு கடல் வழியாக வராங்கிறது மிகப்பெரிய விஷுவல்ஸ். அது அது பண்ணக்கூடிய ஒன்று தான். அதில் என்னென்னா நமக்கு ஆர்டிஸ்ட் வேணும், ப்ளஸ் வந்து ப்ரொடக்ஷன் வேணும். அது இப்போ ஏஐ வருது பார்த்தீங்களா, நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது என்னென்னா சிஜி இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாகும். ஓகே, அது சாத்தியப்படுத்தும் விஷயத்தில். ஆ, எனக்கு ஏன்னா நம்ம அந்த இடத்த பாருங்க, நானும் இல்லை யார் ஒருத்தருமே வந்து எனக்கு இப்போ பொன்னியின் செல்வனே பார்க்கும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு பார்ட்டே எனக்கு பெருசாக இன்னும் இம்ப்ரெஸ் ஆகாது. இன்னும் வந்து ஒரு ஏன்னா அது கதையாக பண்ணக்கூடிய கதைகளே இருக்குது பேசிக்கலி அந்த இது வந்து. ஏன்னா அது யார் சினிமா பொறுத்தவரைக்கும்னா நீங்கள் சிங்கிள் கேரக்டர் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஆமாம், ஆதித்ய கரணனா வந்தியத்தேவனா அதுமொழி வருமானம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது தொடர் எழுதும்போது இங்கிட்டு போகலாம், ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம், அடுத்த வாரம் வேறு ட்விஸ்ட் வைக்கலாம், இப்படிலாம் பண்ணலாம். படமாக வரும்போது இந்த மூணு பேரில் யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியும். ஆதித்ய கரையன் அவர் பண்ணும்போது அவர் செத்துட்டாரு படம் ஓடாது, அதனாலதான் அதை டிராப் பண்ணது. மிக முக்கியமான காரணமே அந்த கேரக்டர் யார் பண்றது அப்படிங்கும் போது அவர் பிடிச்ச கதையை ஏன் டிராப் பண்ணாருன்னா அந்த சூசைட் பண்ணுவாங்க சொல்லி இல்ல கண்டிப்பா ஓடாது. ஸோ அதனால அந்த படத்தையே டிராப் பண்ணாங்க, அதை ஸ்கிரிப்டே பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு ப்ரொடக்ஷன் வேல்யூ சேரும்போது அதை நீங்கள் என்னென்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி இங்கிலீஷ்லேயும் சேர்த்து பண்ணணும். இல்லைண்ணா அந்த பொன்னியின் செல்வன் சொல்ல, நம்ம வந்து இந்த சோழர்களில் வந்து தென்கிழக்கு ஆசியாக போனோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம என்னென்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் வந்துட்டு மல்டி லாங்குவேஜ் தான் பண்ணியாகும். நான் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இப்போ நமக்கு அசோகர் பாவரை பற்றி நமக்கு படம் எடுத்துகிட்டே இருக்காங்க, அவங்க அவங்களுக்கு நம்ம பார்த்தது கிடையாது கிடைச்சது இல்லை. ஆனால் என்னென்னா அவங்க வட இந்தியாவில் இருந்தது ஹிந்தி மொழியில் இருந்ததுனால தான் நமக்கு பெரிய நம்ம பாடத்திட்டத்துக்குலாம் வந்துட்டாங்க. ஆனால் அவங்க பாடத்திட்டத்தில் நம்மளோட வாவு சிதம்பரனாரோ பாரதியாரோ சோழர்களோட போவே மாட்டேங்கிறாங்க. யாரும் அங்கே வந்து பாரதியார்னு பேர் வைக்கல, ஆனால் இங்கே நேரு சுபாஷ் சந்திர போஸ்னு பேர் வைக்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மொழி தான் பெரியது. ஸோ நீங்கள் சோழர்களை பற்றி பாடுறும்போது அது ஒரு இங்கிலீஷில் நம்ம பேசப்படணும், ஹிந்தியில் பேசப்படணும், இந்த ரெண்டு லாங்குவேஜும் சேர்ந்துட்டு நம்ம தமிழ்லையும் அதை ஒரு லாங்குவேஜை கொண்டு வந்தோம்னா மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய தமிழர் பெருமை வெளியே போகும். அவங்களுக்கு இங்கேதான் நடிப்பு வாய்ப்பு வாங்குறேன்னா யாராக இருந்தாலும் வரிசையில் வாங்குறாங்கல்ல. ஆமாம், ஸோ ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட பண்ண முடியாது. இன்னொன்று அவங்க பெரிய விஷயம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலையில் ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு இங்கே வந்து தங்கி ஒரு 3-6 மாதம் இருக்கலாம், அதுக்குள்ளே வாய்ப்பு கிடைக்கலன்னா திரும்ப போயிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்டு நிறைய பேர் வந்து ஒரு இடம் அங்கே இருக்குது. ஆனால் நல்ல நடிகர்கள், பிரமாதமான நடிகர்கள். நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஆர் ராதா சார் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாடக ட்ரூப் வாங்க. ஆமாம், அப்போ வந்து என்ன சில கேரக்டர்லாம் அங்கேயே லோக்கலாலேயே நடிக்க வச்சுருவாங்க. ஆமாம், மெயின் ஆர்டிஸ்ட் மட்டும்தான் இங்கேருந்து போவாங்க. ஓகே, ஸோ அதே தான் நான் இப்போ வந்து சினிமாவில் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு அங்கே போயிட்டு அங்கே இருக்க ஆர்டிஸ்ட்களுக்குலாம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு பண்ணோம். அதில் அங்கே ஹர்மித் கவுருங்கிற பொண்ணு வந்து பஞ்சாபி பொண்ணு. ஓ, அங்கே இருக்கவங்க? ஆமாம், அங்குள்ள பஞ்சாபி பொண்ணு, சிங்கப்பூர் சிட்டிசனா. அவங்களுக்கு நாங்கள் தமிழ் கற்றுக் கொடுத்து இந்த ப்ராசஸ் இருந்துச்சு. ஆமாம், இந்த ப்ராசஸ் பண்ணி நல்லா பொண்ணு, அந்த பொண்ணு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டு, ஏன்னா அந்த அர்த்தம் தெரிஞ்சால் தான் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். ஆமாம், அது மாதிரி அது பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவர் போட்டுருக்காங்க. அந்த சாவித்ரி அம்மா, டாக்டர் சிவான்லாம் ஒருத்தர் நடிச்சிருப்பார், அவெல்லாம் வந்து டாக்டர் அவர். ஓ, ஆனால் அவர் நடிக்க வர்றதுக்காக வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து நீங்கள் சொல்லுங்கள் சந்தோஷ் நான் எப்படினாலும் பண்ணுறேன், டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி இல்லை சார் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் நல்லா பண்ணாங்க. ஓகே, இன்னும் கதைகள் எழுதி வச்சிருக்கீங்களா அடுத்தடுத்து? ஏன்னா இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், உங்களுக்கான வாய்ப்பையும் நீங்கள் உருவாக்கணும். கதைகளை எனக்கு ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு பெரிய நான் ப்ளஸ்ஸாக நினைக்கிறது என்னென்னா நிறைய படங்கள் பார்ப்பேன். தமிழ் படங்கள் 80s தான் பீக்கு.
தமிழோட பொற்காலம்ங்கிறது வந்து 80களில் இருந்த இயக்குனர்கள் தான். ஆமாம், இன்றைக்கு கூட நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அப்போ வந்து எல்லா வெரைட்டி இருந்துச்சு. எஸ்பி முத்துராமன் இருப்பார், மணிவண்ணன் இருப்பார், பாலுமந்திர சார் இருப்பார், பாலச்சந்தர், எல்லா வெரைட்டிஸ் இருந்ததுனால அந்த படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இலக்கியம் நம்ம படிக்கிறதுனால கதை வேகமாக எழுதிடலாம், ஆனால் ஸ்கிரிப்ட் எழுதுறது தான் ரொம்ப சவாலான விஷயம். ஏன்னா அது வந்து சுவாரஸ்யப்படுத்தணும், ஒவ்வொரு சீனையும் வந்து சுவாரஸ்யப்படுத்தணும். லைனாக நிறைய லைன்ஸ் இருக்குது, இப்போ அடுத்தடுத்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஓகே, பட்ஜெட் எவ்வளோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க? இல்லை, இப்போ இது நம்ம நான் தான் வந்து நடிகன், நான் தான் வந்துனா மேஜராக வந்து நம்ம கூட்டு முயற்சியில் தான் பண்ணது. கிட்டத்தட்ட இது எங்களுக்கு ஒரு 60 மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஏன்னா எங்களுக்கு ப்ரொமோஷன் செலவு இருக்குது. ப்ளஸ் இப்போ ஓடிடியில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறோம். ஓ, ஒரு மேஜர் டாப்லேயே ஒரு 7-8 ஓடிடி பண்ணுறோம். அமேசான், ஜி ஃபைவ், ஊட்டு, ஜியோ சினிமா, சோனி லைவ், ஹாட் ஸ்டார்னு சொல்லிட்டு இது போக இருக்கக்கூடிய எல்லா ஓடிடிலையும் நம்ம படத்தை கொண்டு வந்து வைக்கணும். அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் என்ன, நீங்கள் மினிமமாக அவங்க குவாலிட்டி செக் பண்ணுறதுக்குலாம் பே பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக அது என்ன குவாலிட்டின்னு எல்லா படத்துக்கும் அப்படி தான் இருக்கும். ஆமாம், ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறது. ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நாங்கள் வந்து ஒரு 20% இது கொடுக்கணும், அவங்களுக்கு ஷேர் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்க்கும்போது வந்து எங்களுக்கு 60 தாண்டோம்னு நினைக்கணும். ஓகே, இன்னொரு லாஸ்ட் ஒன் க்வெஸ்சன் என்னென்னா, ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு, 10 நாள் அந்த தியேட்டரில் ஓடுற படம் அடுத்து 10 நாள் கழிச்சு ஓடிடியில் வரப்போகுது, இனிமேல் தியேட்டருக்கு அவ்வளோ மக்கள் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. இல்லை, நான் அதான் என்னன்னா, ஆடியன்ஸ் வந்து இப்போ பிரிஞ்சுட்டாங்க. தியேட்டர் ஆடியன்ஸ் இன்னும் தியேட்டருக்கு போகிறாங்க, ஆனால் என்னன்னா தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த படம் நம்பிக்கையான படமானு பார்க்கணும். ஏன்னா அது வந்து ஒரு டிக்கெட் 200 ரூபா ஆகுது, பார்க்கிங், பாப்கார்ன் காசுலாம் இருக்காதுன்னா ஒரு ஃபேமிலி ஒரு 1000 ரூபா நான் இந்த வீக்கெண்டு நான் 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னும் வந்து தமிழ்நாட்டில் வந்து பொழுதுபோக்குங்கிறது சினிமா ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஓகே, அந்த 1000 ரூபாய்க்கு ஒருத்தான படமாக இருக்கான்னு பார்க்குறேன். அந்த 1000 ரூபாய்க்கு ஒருத்தான படம்னா பார்த்துறேன். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஏமாற்றம் வந்து எரிச்சலாகும். நான் 1000 ரூபா கொடுத்து போகிறேன், என்னோடய அந்த ரூபாய்க்கு மதிப்பு இல்லாமல் போகும்போது தான் தியேட்டரை வந்து புறக்கணிக்கிறேன். படம் நல்லா இருந்ததுன்னா தேட்டருக்கு தான் வருவாங்க. நீங்கள் இப்போ அந்த ஸ்டார் ஆக்டர்ஸ் எல்லாமே தேட்டர் தான், இனிமேல் வந்து ஸ்டார் ஆக்டர்ஸ் தேட்டரு. இப்போ ஒரு பொன்னியின் செல்வன், இப்போ ஒரு அவதார் மாதிரி ஒரு படம் வருது, ஒரு கிராண்டாக வருது, 3D வருதுன்னா தேட்டர் இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, 50 மாதிரியான படங்களையும் மக்கள் வரவேற்கிறாங்க. இல்லை, இப்போ இந்த இப்போ குட் டே நல்ல வசூலாக இருக்கு, கிட்டத்தட்ட 10 கோடி வசூலும். குட் நைட்டு, லவ் டுடே, லவ் டுடேலாம் கிட்டத்தட்ட 50 கோடி தாண்டி போய் 100 கோடி ரூபா கிட்ட வந்துருச்சு. அதை ரீமேக்கும் பண்ணுறாங்க, குட் நைட்டுமே ரீமேக் பண்ணிடுறாங்க, குடிசேரத்தில் நார்த்தில் வந்து. ஸோ அது என்னன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் தேட்டர்ஸ் போகிறவங்க அந்த படத்தை பற்றி நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா தேட்டருக்கு போயிடுறாங்க. இன்னொன்று மவுத் டாக், ரிவ்யூஸ் கிடையாது, மவுத் டாக். நீங்கள் வந்து ரிவ்யூஸ் வந்து என்னென்னா, நம்ம பெய்ட் ரிவ்யூஸ் வச்சு பண்ண முடியும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து சூப்பராக இருக்குது, வேறு லெவல் அப்படி அப்படிங்கிறலாம் என்னென்னா, நீங்கள் ஆடியன்ஸை நீங்கள் வந்து ஏமாற்றே முடியாது. அவங்க ஒரு போஸ்டரில் இருந்து ட்ரெய்லர்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க, இது இந்த படம் பார்க்கலாமா வேணாமா. அதாவது ஓடிடியில் பார்க்குறதா இருந்தால் கூட பார்ப்பாங்க, இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க கூட இந்த MB வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்குறாங்க. இன்னொரு செட் வந்து சேட்டலைட்டு, வீட்லேயே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். எவ்வளோ விளம்பரம் போட்டாலும் நான் வந்து சன் டிவிலையோ விஜய் டிவிலையோ ஆட்ஸ்டார்லையோ அவையே வந்து தியேட்டருக்கு வர மாட்டாங்க, ஓடிடி வர மாட்டாங்க, அவன் டவுன்லோடும் தெரியாது, டவுன்லோட் பண்ணவும் தெரியாது, அவங்க டிவியில் போட்டால் பார்ப்பேன். ஓகே, இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களோட காதலிசம் வந்து இப்போ நிறைய ஓடிடி சேனலில் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படங்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சார். நன்றி. Redmi A2 series வெறும் 5999 முதல் தொடங்குகிறது. Mi.com, Amazon.in, Mi Retail கடைகளில் கிடைக்கும். இது ஒரு குறுகிய கால ஆஃபர்.